இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் வி கார்டு வாட்டர் ஹீட்டர் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கண்டினியூட்டி பார்க்குறோம், கிரவுண்ட் ஆகலைங்க. பார்த்திங்கன்னா ஃபேஸ் டூ நியூட்ரல் நாம் வந்து கண்டினியூட்டி பார்க்குறோம், வரல. ஒன்று வயரில் டேமேஜ் இருக்கணும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டர் ராடு காயில் போயிருக்கணும். இதை எப்படி ரிமூவ் பண்ணி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேப் அடித்து வச்சுருக்காங்க, ரிமூவ் பண்ணால் கேப் உடஞ்சிருக்கு. நீங்கள் கேப்பை கழட்டி ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட வச்சுருங்க, காயிட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி பார்க்கலாம். பாருங்கள், ஹீட்டருக்கு கண்டினியூட்டி வருதுங்க, ஒயருக்கு கண்டினியூட்டி வரல. ஒரு ஒயருக்கு வருதுங்க, பார்த்திங்கன்னா ரெட் ஒயருக்கு கண்டினியூட்டி வரல. பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் கிளிப்பு கழட்டிக்குங்க. கழட்டினீங்கன்னா பேக் சைடு ஒரு கொக்கி மாதிரி வரும், அடுத்து அதுலேயே கிரவுண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்குங்க. கவனமாக நீங்கள் பார்த்து கழட்டுங்க. பாருங்கள், க்ரீன் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒயர் கிரிப்புக்கோசரம் ஒரு ஃபைபர் கிளிப் வச்சு தட்டி வச்சுருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணால் தான் அந்த ஒயர் தனியாக பிரிக்க முடியுங்க. இப்போ அதை ரிமூவ் பண்ணி அந்த ஃபைபர் வாஷரையும் எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்து பிரித்து தெளிவாக பாருங்கள், ஒரு பல்ப் இருக்குது, அந்த பல்ப் எரியுதா இல்லையான்னு தெரியல. நியூட்ரல் அதாவது கிரவுண்டு தனியாக பிரிச்சுக்கோங்க. பாருங்கள், ரெட் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ஆகி பர்ன் ஆகிருக்கு. இதை நல்லா சீவி விட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெட் ஒயரும் நல்லாயிருக்கு, அடுத்தது பிளாக் ஒயரும் நல்லாயிருக்கு, க்ரீன் ஒயரும் நல்லாயிருக்குங்க, ஹீட்டரும் நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் ப்ராப்ளம். எதனால்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறையா தண்ணி போட்டு நல்லா சூடு பண்ணும் பொழுது ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயருக்கு போய் அந்த இடத்துல ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஏறும் பொழுது லூஸ் கனெக்ஷனாக உங்களுக்கு ஸ்பார்க் ஆகி இந்த மாதிரி தொந்தரவு வருதுங்க. நல்லா சீவி விட்டு ஒரு டெஸ்டர் முனையை வச்சு அதை ரவுண்டாக திருப்பிக்குங்க. திருப்பிட்டு அந்த போல்ட்டு கழட்டின இடத்துல வச்சு ஒரு வாஷர் ஏற்கனவே இருக்குங்க, இல்லைனா புது வாஷர் நல்லா பித்தளை வாஷராக இருந்தால் போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. இது துரு பிடிச்சி இருக்குங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல்ட் நட் லூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ அல்லது கிருஷ்ணா ஆயிலோ போட்டு ஊற வச்சு கழட்டுங்க. நல்லா லூஸ் இல்லாமல் டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு ஒயர் ஒன்றுக்கு ஒன்று மோதாமல் பிசுறு இதாக இருந்துச்சுன்னா வெட்டி எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வர பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கிரவுண்ட் உட்கார்ற மாதிரி வச்சு விட்டு, அடுத்தது கிளிப்பு கீழ் சைடுலேருந்து விட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த ஹீட்டர் ராட் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப்பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பிவிசி பைப் கைவினைப் பொருட்கள் செய்கிறது, தொட்டாங்குச்சி ஸ்பூன்ஸ், ஆர்வோ சர்வீஸ், சமையல் வீடியோஸ்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒயர் மோதுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணுறோம். கண்டினியூட்டி பர்ஃபெக்டாக வருதுங்க. இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெவிக்விக் அல்லது எம்சிஎல் போட்டு நல்லா ஒட்டி விட்டு வச்சு இந்த மாதிரி டைட் வச்சுக்கலாங்க. எந்தெந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்கோ அந்த இடத்துல டைட் வச்சுட்டு மேலே டேப் அடிச்சிக்கிறது நமக்கு சேஃப்டிங்க. ஏன்னா தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயின்ட்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சளவுக்கு வயர் வரைக்குமே நீங்கள் டேப் அடிச்சிருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரதுக்கு காரணமே நீங்கள் வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஆகுதா பார்க்குறோம், ஆகலைங்க. கிரவுண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது, கண்டினியூட்டியும் கரெக்டாக இருக்குது. இப்போ செக் பண்ணலாங்க. ஒரு அரை நிமிஷம் ஹீட்டர் போட்டுவிட்டு டெஸ்டர் வச்சு பார்க்கலாம். இதுதாங்க மெயின். டெஸ்டர் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எதுக்குமே கண்டினியூட்டி கரெக்டாக இருந்தாலுமே நீங்கள் டெஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஹீட் எரிச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியில் நினச்சி காமிக்கிறேன். பயங்கரமாக சூப்பராக ஹீட் பர்ஃபெக்டாக ஏறிருக்குங்க. அவ்வளோதாங்க இந்த ஹீட்டர் சர்வீஸ் வீடியோ. சின்ன சின்ன ஃபால்ட்டுக்கோசம் நீங்கள் தூக்கி எறிஞ்சிடுங்க. இதில் வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலியே தண்ணீர் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.